இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எக் மசாலா கறி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் வந்து அரைச்சு வச்சிருக்கேன், டொமாட்டோ வந்து பியூரி மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆயில் போடணும். ஆயில் வந்து போட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கடுகு சேர்க்கும், கடுகு சேர்க்கும் போட்டு நல்லா வந்து பொரியணும். இப்போ இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து போடலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமாட்டோ பியூரி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். டொமாட்டோ பியூரி வந்து நல்லா வந்து வதங்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டோம். அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணணும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். நான் வந்து கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி போதும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து சலசலான்னு வந்து கொதிக்கணும். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நல்லா கொச்சி பெருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் கறி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வந்து கொச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓட்டை போட்டிருக்குள்ளே அது உள்ள மசாலாலாம் இறங்கிட்டு இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஷோ.